மோரா, நான் கூறுவதை கவனமாக கேள். நந்தினியை விட சிறந்த வாழ்க்கை துணை சந்திராவிற்கு வேறு யாரும் கிடைக்க மாட்டார்கள். நீயே பார்த்தாயல்லவா, அவள் தன்னுடைய உயிரை பற்றி சற்றும் கவலைப்படாமல் சந்திராவின் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள் இல்லையா? ஆமாத்தே, தாங்கள் கூறுவது மிகவும் சரி. இன்று நந்தினி மிகப்பெரிய காரியம் செய்திருக்கிறாள். அனைவரும் விஷக்கண்ணியின் நாடகத்தில் மயங்கிவிட்டோம். ஆனால் நந்தினி மட்டும் அவளை கண்காணித்துக் கொண்டே இருந்தாள். நமக்கு எத்தனை எச்சரிக்கை கொடுத்திருப்பாள், எத்தனை அறிவுரைகள் தந்தாள். ஆனால் நாம் தான் அவள் பேச்சை கேட்கவில்லை. ஒரு மகனுக்கு பிரச்சனை நேரும் போது அவன் தாய்க்கு எப்படியாவது அது தெரிந்து விடுமானால் அவளுக்கு எப்படி தெரிந்தது? அத்தை, என்னை பொறுத்தவரை அவள் செய்த இந்த காரியத்திற்காக நானே சென்று அவளிடம் நன்றி கூற விரும்புகிறேன். இதை நீ மனதார கூறுகிறாயா? அப்படியானால் இதை அவள் முன்னிலையில் கூறு. அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள். உனக்கு ஒன்று தெரியுமா முரா? தன் தாயிடம் பேச அவள் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறாள். சரிவா, நாம் அவளை சென்று பார்க்கலாம். தயங்காதே முரா, வா, நாம் அவள் அறைக்கு செல்லலாம். இல்லை அத்தை, இப்போது வேண்டாம். மிகவும் நேரமாகிவிட்டது. அவளும் தன் அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பாள். இன்று பல விஷயங்கள் நடந்துவிட்டது, எதற்கு தனிமையில் கூற வேண்டும்? நாளை அனைவரின் முன்னிலையிலும் அவளிடம் என் நன்றியை கூறுகிறேன். நீ உண்மையாகத்தான் கூறுகிறாயா? அப்புறம் அத்தை, நீங்களும் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் என் அறைக்கு செல்கிறேன். உன்னிடம் ஒரு காரியத்தை ஒப்படைத்தேன். அந்த ஒரு காரியத்தையும் உன்னால் சரியாக செய்ய முடியவில்லை. ஒரு இளவரசியையும் என் மகளையும் உன்னால் இங்கு அழைத்து வர முடியவில்லை. ஒரு காரணத்தை கூறு, உன்னை கொல்லாமல் நான் விட்டு விடுகிறேன். அரசே, நான் தங்களுடைய விசுவாசமான சேவகன். இந்த ஒரு முறை என்னை மன்னித்து விடுங்கள். உன் விசுவாசத்தை உன் செயலில் காட்டியிருக்க வேண்டும். வீரர்களே, விசுவாசத்தை செயலில் காட்ட வேண்டும். அது என்ன கடிதம் ராஜகுரு? அரசே, மகதத்திலிருந்து நமது உளவாளியின் கடிதம் வந்திருக்கிறது. வணங்குகிறேன் அரசே. யுத்தத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். இனி வீரர்களுக்கு ஆயுதங்கள் அதிகம் தேவைப்படுகிறது. அரசே, மகதத்திலிருந்து துக்ககரமான செய்தி வந்திருக்கிறது. சந்திரகுப்தனை கொல்வதற்காக தாங்கள் எந்த உளவாளியை அனுப்பினீர்களோ அவர் இப்போது உயிரோடு இல்லை. என்ன, சந்திரா விஷக்கண்ணியை கொன்றுவிட்டானா? விஷக்கண்ணிகையா? இல்லை அரசே, நமது உளவாளி விஷக்கண்ணிகை கிடையாது. நமது உளவாளி நம் மலைக்கேதுவின் தந்தையார்தான், பர்வத்தக் அரசர். சந்திரகுப்தனுக்கு எப்படியோ பர்வத்தக் அரசர் நமது பக்கம் என்று தெரிந்துவிட்டது. அதனால் அவரை அவன் கொன்றுவிட்டான். இல்லை, 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 இல்லை! தந்தை சந்திரா, அந்த சந்திராவை நான் விடமாட்டேன். நமது சேனைப்படை இன்னும் முழுமையாக தயாராகவில்லை. இப்பொழுது நாம் சந்திராவை எதிர்த்து யுத்தம் செய்தால் மீண்டும் நாம் தோல்வியுறுவோம். ஏனென்றால் சந்திரகுப்தன் நம்மை விட சற்று அதிகமாக யோசிப்பவன். நாம் அவனை பழிவாங்குவோம், நிச்சயம் பழிவாங்குவோம். சரியான நேரம் வரும் வரை காத்திரு மலையகேது. மலை, உன்னுடைய மனவேதனை எனக்கு புரிகிறது. உனக்குள் இருக்கும் இந்த எரிமலையை நீ அடங்க விடாதே. இந்த எரிமலையை கொண்டு அந்த சந்திரகுப்தனை நாம் பொசுக்கி விடலாம். சந்திரா, உன்னை விடமாட்டேன். சந்திரா, நான் உன்னை அழித்தே தீருவேன். சந்திரா,
நான் கற்றுக் கொடுத்த ராஜதந்திரத்தில் நீ வெற்றி கண்டு விட்டாய். இனி நான் ஒரு விளையாட்டை ஆரம்பிக்கப் போகிறேன். நந்தினி, இன்று நீ மகதத்தின் சக்கரவர்த்தி சந்திரகுப்த மௌரியாவின் உயிரை காப்பாற்றியிருக்கிறாய். அதற்கு பரிசாக நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் எனக்கு ஏற்கனவே தாங்கள் பரிசு கொடுத்து விட்டீர்களே. துர்தராவை கொன்றேன் என்ற பழி சுமத்தி தண்டித்தீர்களே. வேறென்ன வேண்டும் எனக்கு? இருப்பினும் நீ விரும்பினால் பரிசுக்கு பதிலாக இந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெறலாம். வேண்டாம். எனக்கு எந்த விடுதலையும் தேவையில்லை. தாங்கள் என்னை தண்டித்தீர்கள், அதை அனுபவிக்கும் சக்தி எனக்கு இருக்கிறது. உனக்குள் எதற்காக இத்தனை அகங்காரம் நந்தினி? நான் இன்று உன்னிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என்பதற்காக வந்தேன். ஆனால் நீயும்... ஆச்சரியமாக இருக்கிறது அரசே. நான் துர்தராவை கொன்ற குற்றவாளி என்று தெரிந்திருந்தும் என்னோடு எதற்காக தாங்கள் நன்றாக நடந்து கொள்ள வேண்டும்? ஏனெனில் துர்தராவை நீ கொல்லவில்லை என்று எனக்கு தெரியும் நந்தினி. அப்படியா? அப்படி என்றால் நான் துர்தராவை கொல்லவில்லையா? இதற்கு தங்களிடம் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அரசே? துர்தராவை நான் கொல்லவில்லை என்று தங்களால் இப்பொழுது நிரூபிக்க முடியுமா? எனக்கு ஏதாவது கொடுக்க விரும்பினீர்கள் அல்லவா? இதை கொடுங்கள் அரசே. எப்படிப்பட்ட அரசர் நீங்கள்! எப்படிப்பட்ட அரசர் நீங்கள்! துர்தராவை நான் கொலை செய்யவில்லை என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவளை கொன்றது யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. ஏன் இவ்வளவு தாமதம்? அது யாராக இருந்தாலும் துர்தராவை கொன்றுவிட்டு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இதில் வேதனையான விஷயமே, துர்தரா இறந்து இத்தனை நாட்களுக்கு பிறகும் தங்களால் உண்மையிலேயே துர்தராவை கொன்றது யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த கேள்விகளுக்கு உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் நந்தினி. ஆனால் இதையெல்லாம் தாங்கள் என்னை தண்டிப்பதற்கு முன்பு யோசித்திருக்க வேண்டும் அரசே. இப்பொழுது பதில் தெரிந்து என்ன செய்வேன்? தண்டனையை அனுபவித்த பிறகு பதில் தெரிந்து கொண்டு நான் என்ன செய்வேன்? மகத சக்கரவர்த்தியிடம் இருந்து இப்படிப்பட்ட நியாயத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. நீ கூறுவது மிகவும் சரிதான். ஆனால் இப்போது நான் வாக்களிக்கிறேன் நந்தினி. உனக்கு நேர்ந்த அவமானத்திற்கும் அநியாயத்திற்கும் நியாயம் வழங்கப்படும். நான் உனக்கு வாக்களிக்கிறேன். நான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை, நீ இழந்த அனைத்தையும் சகல மரியாதைகளுடன் நான் திருப்பிக் கொடுப்பேன். உனக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பது சக்கரவர்த்தி சந்திரகுப்த மௌரியா. இந்த அரிய ஆபரணங்கள் மராத்தா குஜராத்திலிருந்து விசேஷமாக வரவழைக்கப்பட்டது. இந்த விலை உயர்ந்த ஆடைகள் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அணிவதாகும். இவை அனைத்தின் மதிப்பும் என்னவென்றால், ஒரு தனி மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் இதை வைத்துக் கொண்டு நிம்மதியாக வாழலாம். இவை அனைத்தும் மகதத்தின் ராஜமாதாவின் சார்பில் உனக்கு பரிசாக வழங்கப்படுகிறது.
மகத சாம்ராஜ்யத்தின் அரசன் என் புதல்வனின் உயிரை காப்பாற்றியதற்காக. ராஜமாதா அவர்களே, தங்களது புதல்வனின் உயிருக்கு விலை நிர்ணயித்து விட்டீர்களா? ஒரு அரசரின் உயிரை காப்பாற்றிய ஒரு பணிப்பெண்ணிற்கு இப்படித்தான் மரியாதை தருவோம். அப்படியென்றால் தங்கள் புதல்வரின் உயிருக்கான மதிப்பை தாங்கள் இந்த தங்க ஆபரணங்கள் மற்றும் குஜராத் மராத்தாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஆபரணங்களை வைத்து நிர்ணயிக்கிறீர்கள். அப்படியென்றால் இவை அனைத்தும் உனக்கு மிக குறைவாக தெரிகின்றதா? அல்லது மகதத்தின் ராஜமாதா தரும் பரிசை நீ ஏற்பதற்கு மறுக்கின்றாயா? இல்லை இல்லை ராஜமாதா அவர்களே, ஒரு பணிப்பெண்ணுக்கு அவ்வளவு துணிவு எப்படி? ராஜமாதா அவர்கள் கொடுத்த பரிசை எப்படி மறுப்பாள்? தங்கள் பரிசை சிரம் தாழ்த்து ஏற்றுக்கொள்கிறேன். தங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்தீர்களா அம்மா, நேற்று இரவு இவள் நமது முன்னால் இவ்வளவு நாடகம் ஆடினாள். நான் கொடுத்த பரிசை வேண்டாம் என்று மறுத்தாள் அல்லவா? ஆனால் இன்று இவற்றை எல்லாம் பார்த்த பிறகு மனதை மாற்றிக்கொண்டாள். பணிப்பெண்களே, இந்த பரிசு பொருட்களை எடுத்துச் சென்று நந்தினியின் அறையில் வைத்துவிட்டு வாருங்கள். வேண்டாம் நந்தினி, உன் கூந்தலை பின்ன வேண்டாம். ஏன்? ஏனென்றால் கூந்தல் விரிந்திருந்தால்தான் நீ இன்னும் அழகாக இருக்கிறாய். ஆனால் எனக்கு பின்னல் போடுவதுதான் பிடிக்கும். இல்லை நந்தினி, நீ இதை இப்படி விரித்து விட்டால், உன் கூந்தலை இப்படி முன்னால் விட்டுவிட்டால் மிகவும் அழகாக இருப்பாய். பிறகு கண்ணாடி கூட உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும். சந்திரா, எனக்கு நீ எப்படி இருந்தால் பிடிக்கும் தெரியுமா? எப்படி? இப்படி சிவந்த முகமுடைய பானுரம். ராஜமாதா உனக்கு கொடுத்த பரிசு பொருட்கள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நான் கூறினேன் அல்லவா எங்கள் தரப்பில் உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள் பிடிக்கும் என்று? என்ன ஆயிற்று? இவை உனக்கு பிடிக்கவில்லையா, இல்லை குறைவாக இருக்கிறதா? தாங்கள் கூறியது சரிதான் அரசே, குறைவாக இருக்கிறது. ராஜமாதா முன்னிலையில் நான் எதுவும் கூற விரும்பவில்லை, ஏனெனில் அவர் வருத்தப்படுவார் என்று. ஆனால் உண்மை இதுதான் அரசே, ஒரு அரசரின் உயிரை காப்பாற்றியதற்கு இந்த ஆடைகளும் ஆபரணங்களும் மிகவும் குறைவாக இருக்கிறது. பணிப்பெண்ணே, நிதியமைச்சரை இங்கே வரட்டும். அரச கருவூலத்தை நந்தினிக்காக உடனடியாக திறக்க வேண்டும். இவள் என்ன விரும்பினாலும் எவ்வளவு விரும்பினாலும் எடுத்துக்கொள்ளட்டும். ஏனென்றால் இவளை பொறுத்தவரை அரசரின் உயிருக்கு என்ன மதிப்பு என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். மலைக்கேது, என்னை பொறுத்தவரை சந்திரகுப்தனுக்கு பிறகு மகத சிம்மாசனத்தில் யாரேனும் அமர வேண்டும் என்றால் அது என்னுடைய சீடனாக மட்டுமே இருக்க வேண்டும். அது நீதான். சந்திர நந்தினி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது. கூறுங்கள் ஆச்சாரியரே, எதற்காக என்னை இங்கே வரச் சொன்னீர்கள்? மலைக்கேது,
இப்பொழுது நான் உன்னிடம் கூறப்போவதை கவனமாக கேட்டுக்கொள். நான் உன்னுடைய குரு. உனக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவன் நான். இப்பொழுது உனக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை சிந்தித்து வைத்திருக்கிறேன். என்ன பயன்? உன் தந்தை பர்வத்தக் அரசரை கொன்றது சந்திரகுப்தன் இல்லை, கொன்றது பத்மானந்தன். என்ன, தாங்கள் ஏன் அப்படி கூறுகிறீர்கள் ஆச்சாரியரே? அரசர் பத்மானந்தன் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? தாங்கள் விளையாடுகிறீர்களா? சந்திராவோடு சேர்ந்து சதித்திட்டம் தீட்டுகிறீர்களா? நான் முன்பே தங்களை சந்தேகப்பட்டேன். உன் மூளையை பயன்படுத்தும் மலைக்கேத்து. தாங்கள் கூறுவதை தங்களால் நிரூபிக்க முடியுமா ஆச்சாரியரே? உனக்கு நினைவிருக்கிறதா மலைக்கேத்து, நந்தன் ஒரு பெண்ணை கைதியாக வைத்திருக்கிறான். நிஜத்தில் அந்த பெண் ஒரு இளவரசி ஆவா. அவளுக்கும் தாங்கள் கூறுவதற்கும் என்ன சம்பந்தம்? நந்தன் கூறிய வார்த்தைகளை நீ கவனிக்கவில்லையா? அவன் ஒரு விஷக்கண்ணிகையை பற்றி கூறினான். என்ன, சந்திரா விஷக்கண்ணியை கொன்றுவிட்டானா? ஆம், ஆனால் அது சந்திராவை கொள்வதற்காக அங்கே சென்ற ஒரு வீரன். இல்லை மலை, அது ஒரு வீரன் அல்ல, பெண் ஆவாள். ஒரு விஷக்கண்ணிகை. அவளுடைய தேகத்தில் விஷம் நிறைந்திருக்கும். ராஜகுரு அவளை கைதியாக இங்கிருக்கும் இளவரசிக்கு பதிலாக அங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். அதுவும் உன்னுடைய தந்தையை கொல்வதற்காக. நம்ப முடியவில்லை, நான் நம்ப மாட்டேன். இதை படித்துப்பார். ஆனால் அரசர் பத்மானந்தன் எதற்காக அப்படி செய்ய வேண்டும்? ஏன் புரியவில்லையா? அரசன் பத்மானந்தன் அப்படி செய்ததற்கு காரணம், யுத்தத்தில் வெற்றி பெற்ற பிறகு மகதத்தை இரண்டு பாகங்களாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காரணத்துக்காக யுத்தத்தில் வெற்றி கண்ட பின் அவன் உன்னையும் கொல்ல திட்டமிட்டிருக்கிறான். இது அவன் மிகவும் யோசித்து தீட்டிய திட்டம் மலை. இவ்வளவு பெரிய சூழ்ச்சியா? எனக்கு இவ்வளவு பெரிய சூழ்ச்சி பின்னுகிறார்களா? அந்த ராஜகுருவையும் பத்மானந்தனையும் நான் விடமாட்டேன். அவர்கள் இருவரையும் நான் கொன்று விடுகிறேன். நெல்மலை, அதற்கு இது உசிதமான நேரம் இல்லை. சரியான நேரம் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். சரியான தருணம் வரும்பொழுது சூழ்நிலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தாங்கள் எதற்கு என்னிடம் இதையெல்லாம் கூறுகிறீர்கள்? தாங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஏனெனில் உனக்கே ஒருவனால் சூழ்ச்சி செய்ய முடியும் என்றார். அவன் நாளை எனக்கும் சூழ்ச்சி செய்வான் அல்லவா? மலைக்கேது, என்னை பொறுத்தவரை சந்திரகுப்தனுக்கு பிறகு மகத சிம்மாசனத்தில் யாரேனும் அமர வேண்டும் என்றார், அது என்னுடைய சீடனாக மட்டுமே இருக்க வேண்டும். அது நீதான். இதற்கு பெயர்தான் ராஜதந்திரம். ஆயுதத்தை கையில் ஏந்தாமல் மலைக்கேதுவை நந்தனிடமிருந்து பிரித்து விட்டேன். சந்திர நந்தினி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது. இளவரசர் பிந்துசாரார், இளவரசர் பிந்துசாரார், இளவரசர் பிந்துசாரார், இளவரசர் பிந்துசாரார். என்ன சத்தம் அது? எனக்கும் தெரியவில்லை அரசே. இது என்ன சத்தம்? இங்கு என்ன நடக்கிறது? வாருங்கள் பார்க்கலாம்.
நந்தினி மீண்டும் அரண்மனையில் தனக்கென ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறாள் ஹெலனா. பிரஜைகளின் மூலமாக சந்திராவின் இதயத்தில் இடம் பிடிக்க அவள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். மிகவும் சாமர்த்தியமாக விளையாடிக் கொண்டிருக்கிறாள். உன்னிடம் கூறினேன் அல்லவா, நமது நந்தினி பேராசை பிடித்தவள் அல்ல. நீ அவளுக்கு பரிசாக கொடுத்ததை அவள் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று நான் கூறினேன் அல்லவா. இப்போது பார் எவ்வளவு சிறந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறாள். தங்களின் ஜோடி என்றும் இப்படியே நன்றாக இருக்க வேண்டும். இது எப்படி நடக்கலாம்? இது நடக்கக்கூடாது. இந்த பெண் எப்படி இங்கே? தாங்கள் என்னிடம் கேட்ட அதே பொருள்தான் இது. இதற்கு முன் நிகழ்ந்தது மீண்டும் நிகழப்போகிறது ஹெலனா. மற்றும் ஒரு சூழ்ச்சி அன்று துர்தராவுக்கு நேர்ந்தது, இன்று நந்தினிக்கு நேரப்போகிறது. பிந்துசாரனின் சித்திரம் மிகவும் அழகாக இருக்கிறது. நாங்கள் அதை பார்க்கலாமா? இல்லை ஹெலனா, சித்திரம் இன்னும் முழுமையடையவில்லை. முழுமையடைந்தவுடன் காட்டுகிறேன்.